address proof. Mom is not riding, sir. No, wait, wait, wait a minute. No, there are biker community among us. வேனே இடிச்சதுக்கு வந்த மாதிரி வந்துட்டு சீரியஸ்லி நான் கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணல கார்த்திக் பேர் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஷார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் நான் கொஞ்சம் விட்டு இந்த ஸ்ட்ரிப்பில் Very happy because we both have same color and same Java, and I am really, 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 really proud of you, man. Subscribe to KR Motorblogs. ஓகே நண்பா, நம்ம வந்து கருதுங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு அப்படியே இங்கே போயிட்டு டீ இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒன்றும் யாருமே சாப்பிடல, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ணும். எங்கே சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒன்று நார்த் புலூவில் அப்படி இல்லைன்னா கருதுங்கன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துலங்க அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் சவுத் புல் தாண்டி வர வரையே எங்கேயுமே ஸ்னோ இல்லை. அப்புறம் இங்கே கருதுங்களால் பாஸ்டில் கொஞ்சம் ஸ்னோ இருந்துச்சு, அதை தாண்டிக்கிட்டு வந்தால் இந்த சைடு ஃபுல்லாக நெட்டுக்கும் வந்து ஸ்னோ இருந்துச்சு. பார்க்குறதுக்கே வந்து செமையாக இருந்துச்சு. ஸ்னோவில் பயங்கரமாக வந்து வண்டியெல்லாம் ஏற்றி நிறைய சம்பவங்கள்லாம் வேறு பண்ணியிருக்கோம், அதெல்லாம் அடுத்தடுத்து வரும், அப்படியே வந்து பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொகிபுரம் வந்துட்டு சும்மா தாங்க லைட்டாக தான் அந்த ஸ்னோவில் வந்து லைட்டாக ஏற்றினார், ஆனால் கிரிப்பு இல்லாமல் அப்படியே மிஸ் ஆகி வந்து கீழே விழுந்துட்டார். அவருக்கு வந்து வண்டி மட்டும் தான் வந்து சாஞ்சதே, மற்றபடி எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் அது வந்து எவ்வளோ வந்து அந்த கிரிப்பும் வந்து நல்ல கிரிப்பு தான், ஃப்ரண்ட் டைரில் அவருக்கு கிரிப்பு இல்லை, ரியர் டைரில் மட்டும் தான் கிரிப்பு இருந்துச்சு. மேபி அதனால் கூட இது வந்து நடந்திருக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரும் வண்டியை சேர்ந்து தூக்கலான்னு சொல்லி தூக்கணும், வண்டி இருக்கிற வெயிட்டுக்கு எப்போ தூக்கவே முடியலங்க. ஏன்னா சும்மாவே வந்து வண்டி வந்து வெயிட்டு, அதில் வேறு இவர் வந்து ரெண்டு சைடும் வந்து பேனியர்ஸ் போட்டிருந்தனால சுத்தமாக வந்து வண்டியை தூக்கவே இல்லை, தூக்குறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிருச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்களாம் வந்தாங்க, வந்தோடனே இந்த ஸ்னோவில் வந்து நல்லா ஜாலியாக விளாண்டோம். அதெல்லாம் அப்படியே ஒரு மியூசிக்கோடு அப்படியே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டுருந்தோங்க, அப்படியே ரோடு நல்லா இருந்துச்சு, நாங்கள் வந்து அப்படியே ஜாலியாக அப்படியே வந்து போயிட்டுருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நான் தான் பின்னாடி வந்து முகிப்புரை வந்து அந்த டைமில் வந்து கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணல, நான் பின்னாடி அப்படியே பேசிகிட்டே வந்தேன், அதான் நம்மளுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலையே நமக்கு. அது திடீர்னு ஒரு கார் என்ன பண்ணிட்டான், இந்த வரது நல்லாவே தெரியுதுங்க, அப்படி நாங்கள் ரெண்டு பைக்கர் வந்து வராங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இங்கே பாருங்கள் நீங்களே இந்நேரம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் முகிப்புரை வந்து அடித்து காலி பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு லக்கு தான் வந்துட்டு இவர் கரெக்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டினால வந்து தப்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து அடித்து வந்து தூக்கியிருப்பான். அவனுக்கும் பயங்கரமான அடி வந்து வந்திருக்கும், இவருக்கும் வந்து பயங்கரமான அடி வந்திருக்கும். நல்ல வேலை ஏதோ ஒரு நல்ல காரியத்தினால நம்ம வந்து தப்பிச்சிட்டோம், பொழைச்சோம் அப்படின்ட்டு போக வேண்டியதான். வாங்க அப்படியே நம்ம வந்து கன்னி பண்ணுவோம். ஒரு லூசு கொஞ்சம் விட்டுனா என்ன வந்து அடிச்சு தூக்கிருப்பான். பெரிய ரோட்ல கிளியரா தெரியுது இப்படி வந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வேன இடிச்சதுக்கு வந்த மாதிரி வந்துட்டு சீரியஸ்ல நான் கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணல, கார்த்திக் பேர் ரெக்கார்ட் பண்ணி ஷார்ட்ஸ் ஆட் பண்றேன் நானு, கொஞ்சம் விட்டுருந்தேன்னா சோரி முடிஞ்சிடும். அவ்வளவு ஸ்பீடு அவ்வளவு இது வந்துட்டு ஒரு சிங்கிள் ரோட்ல வந்து ஓட்ட கடிச்சு வந்துருக்கா, கிளியரா தெரியுது. நம்ம ஒரு பைக்கரை வந்துட்டு இருக்காங்க, ஆப்போசிட்ல இருந்து கிளியரா எனக்கே தெரியும் ரெண்டு கார் வருது அப்படின்றது அவனுக்கும் நாங்க வர தெரியும். இருந்தாலும் வேணும்னே அடிச்சிருந்தோம் அப்படின்ட்டான். நண்பா இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கர்தும் அப்படின்ற இடத்துல தான் வந்து இருக்கோம்.
நாங்கள் நார்த்து புளூவில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் சரி வேணாம், இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பைக் ரைட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படியே காலத்துங்களை சாப்பிட நிப்பாட்டிட்டோம். ஓகே நண்பா, நாங்கள் சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு நான் முடிச்சு கிளம்பும் போது நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு கிளம்பியாச்சு நண்பா, செம்ம ரேட்டுங்க. ஒரு ராஜ்மா ரைஸ் வந்து 150 ரூபா, ஒரு எக் ஃப்ரைட் ரைஸும் 150 ரூபா. குவான்டிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, குவான்டிட்டியும் அந்தளவுக்கு சுத்தமாக குவான்டிட்டியே இல்லை ரொம்ப. ஏன்னா இனிமேல் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஏன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் டவுன் போகுது இல்லை, அதனால் இனிமேல் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். கொஞ்சம் பார்க்கணும், அதான் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் பசி இருந்தனால ரேட் எதுவும் கேட்காம அப்படியே சாப்பிட்டுட்டோம். நீங்கள் இறம் வந்தீங்கன்னா ரேட்டு கேட்காம சாப்பிடாதீங்க. இனிமேல் என்ன பண்ணணும்னா ஒரு பிரெட் பேட்டி ஜாமையும் வாங்கி வச்சுக்கணும், அதான் இனிமேல் ஒரே வழி. ஒரு பிரெட் பேட் ஒன்று, ஒரு ஜாம் ஒன்று முடிஞ்சு வச்சு ஒரு நைட்டை முடிச்சு விட்டுறலாம். பாருங்க இந்த சுமந்து பையன் பண்ணுற வேலையை பாருங்களேன், கண்டென்ட்டுக்காக என்னென்ன பண்ணுறான் பாருங்களேன். ஒருத்தர் வந்து போயிட்டு இருந்தாருங்க, இவனா வாண்டனைக்கு பாருங்க பாருக்கு பாருங்க, இவனா வாண்டனா போய் வண்டி இழுப்பாட்டி நான் இங்கே தான் போகிறேன் வாங்க லிஃப்ட் தரேன்ட்டு கூப்பிட்டு எதுக்கு இதெல்லாம் ஏதாட்டே. ஐயோ ஐயோ, கால கொடுமை. முகி ப்ரோவும் எனக்கு தெரிஞ்சு அதான் பேசிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நண்பா ரோடு இப்போ போட்ட ரோடு போல சூப்பராக இருக்கு, செம்ம ரோடு, சரியான ரோடாக இருக்குங்க. என்னதான் ரோடு நல்லா இருந்தாலும் ஸ்பீடு என்னமோ 40-60 தான், அதுக்கு மேலாம் ஓட்ட முடியாது, ஏன்னா நிறைய பெண்டு வரும், நிறைய சோல்டிங்ஸ் வரும். இந்த ஸ்டீப்பில் ப்ரோ, ஐயோ இப்போ நம்ம ஆர்கே ப்ரோ இறங்கிக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஐயா பாருங்க அவனுக்கு பண்ற கொடுமை தாங்க முடியலங்க, பதிச்சு ரிம்பு செட்டு வரை உள்ளே போயிடுச்சு, அதுக்கப்புறம் வண்டியை சாச்சு உள்ளே கல்லை போட்டி திரும்ப ஏற்றி ஏற்றுறாளுங்க. இவனுக்கெல்லாம் என்ன மைண்ட் இருக்கோ இன்னும் ஒன்றும் புரியலை எனக்கு. ஏன்னா இந்த ஸ்டோப்பே ஏற மாட்டேது, அதுக்கு மேலே உன்னோட ஸ்டோப்பாக இருக்கு, அது அவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ ஐயோ, என்னண்ணா எங்கடா இங்கே வந்து கோவிலை காணும் அப்படின்ற மாதிரி திடீர்னு எல்லாம் பறந்துட்டாங்க. போலாமா? வாங்க. அவன் மேலேயும் போக மாட்டான், கீழே வரமாட்டான், ஃபுல்லாக அங்கேயே தான் நிற்க போகிறான். நம்ம வாங்க நம்ம போகலாம். நான் இப்போ அதில் தாங்க இறங்கினேன் வீடியோ. இந்த கோபுரம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, எல்லாருமே அதில் தான் இறங்கி இப்போ போயிட்டுருக்கோம் பாருங்கள். இந்த கோபுரம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, காங்காய் நின்றுச்சு, காற்று செம்ம காற்று, தூசி பார்த்தீங்களா? ஐயோ திரும்ப பேண்ட்லாம் அழுக்காக போகுதுரா. Thank you.
அப்பா கிலோமீட்டருக்கும் மைலேஜுக்கும் ஆசைப்பட்டு என்ன ப்ரோ போலாமா? அவர் இதில் போகிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காரு. எப்பா அடே என்ன விட்டுரு, ஐயோ இறங்கிட்டா இருக்க. ஆஹா ரைட்டு, சம்பவம் இருக்குது, இறங்குடா. ஆஹா இது நல்லா தாங்க இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மோசமாக இருக்குது, ஃபுல்லாக மண்ணு மண்ணாக இருக்குது, இது நல்லா இருக்குது. ஐயோ ரோடு அப்படி தான் இருக்குது, ரோடு இல்லை ஆஃப் ரோடு அப்படி தான் இருக்குது. அவர் எதையும் அடுத்து பார்க்காம இருக்கணும், ஏன்னா அவர் போனா நம்மளும் போய் ஆகணும். இன்னும் வேறதைய பார்த்துட்டாரா? இல்ல இல்ல இல்ல, உன்னை ஐயோ பார்த்துட்டாரு, பார்த்துட்டா கையை கட்டுறாரு, பார்த்துட்டு கையை காட்டிட்டாருங்க, பார்த்துட்டாரு. ஐயோ இறங்க போறாரு. அம்மா ஐயா இந்த இடத்துல கொஞ்சம் மெதுவா, அவ்வளோ அவ்வளோதான் 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 அவ்வளோதான்டா செல்லக்குட்டி, போடா போடா போடா. சூப்பர். நீ பாருங்க இந்த ரிவரில் எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது அப்படியே ஒரு மாதிரி அலையலையாக அடி, காற்று பயங்கரமாக, உங்களுக்கே அந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், காற்று பயங்கரமாக அடிக்கவும் அந்த அலையலையாக அப்படி மோதி 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 போகுது, பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. ஆனால் தண்ணி ரொம்ப கேவலமாக தான் இருக்குது, ஆனால் அதில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நன்னாரு 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 நன்னாரு. இன்னும் ஒரு 18 கிலோமீட்டருங்க பிஸ்கெட்டுக்கு, பிஸ்கெட் இல்லை டிஸ்கெட். அப்பா என்ன காத்துறா டே, செம்மா காத்து. மணி 7:30 மணிங்க. ஏழரை மணிக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எப்பா காத்து அப்படி தள்ளுது வண்டியவே. நம்ம பையன் தான் சிங்க குட்டியாச்சே, அப்படியே சீறிக்கிட்டு போயிடுவோம். வாவ் பா, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, எப்படி இருக்கு பாருங்களேன். செம்மையா இல்லை, வேற லெவல், செம்மையா இல்லை. வீடு எடுத்துட்டீங்களா? ஆ போலாம் போலாம். அவ்வளோதான், கிளம்புறதுக்கு 2 காரணம், ஒரு ஒரு தலை அசைப்பு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஐயோ தூசி அடிக்குது. டிஸ்கெட் 17 கிலோமீட்டர். ஏய் ஏய் ஓட்டுமா? ஓட்டுமா ஓட்டுமா? ஆ பறக்குறோம் பறந்தோம். ஓகே ஓகே, ரிட்டர்ன் வரும்போது கூட பார்க்கலாம். பறக்குறோம் பறந்து ஆகுறோம் வாங்க.
நன்னாரு 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 பாருங்க, இது எல்லாமே வந்து அந்த ஏடிவி ரைடு ஓட்டுறது தான். இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஏதோ வச்சுருக்காங்க. லடாக் கார்ட்டிங்கா? கார்ட்டிங்னா என்னன்னு சொல்லி எனக்கு தெரிலங்க. ஓ, அந்த பூம் கார் மாதிரி இருக்குங்க, அதுவா? மிலிட்டரி ஆளுங்களுக்கு நம்ம வழி விட்டே ஆகணும். வரிசையாக மிலிட்டரி கொண்டு போதுங்க. ஏய், அவ்வளோ தடக வச்சு போகிறாங்க. நிறைய விளையாடுறதுக்கு நிறைய அந்த இடத்துல இருக்குங்க. நன்னாரு நன்னாரு இந்த பாட்டு எதுக்கு எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு? டிஸ்கிட் எங்கிட்டா போகணும்? ஆ, இங்கிட்டு தான் வாங்க போகலாம். இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இன்னும் ஒர்க்கு போயிட்டுருக்கு போல். ஆனால் மிஷினில் வச்சு பெட்ரோல் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கார் சர்வீஸ் பண்ணுற இடம், ஒர்க் ஷாப். ஆ, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு! சே, சான்ஸே இல்லைங்க. சரி, ஓகே, டிஸ்கிட் போகிற வரே பேட்ரி வேணும். இருக்கிற ஒரு பேட்ரி, நாளைக்கு ஃபுல்லாக ஒரு பேட்ரி வச்சு உபயோகித்தனும். நைட்டு ரூம் எடுக்கிறோமா இல்லை டென்ட்டில் தங்குறோமான்னு சொல்லி தெரில. நான் போயிட்டு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கிடையில் ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் பார்க்கலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடாக இருக்குது. முன்னாடி இவ்வளோ பெரிய மலை, அங்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வியூ பாருங்கள், வேறு லெவலில். ஃபுல்லாக பாறையாக இருக்குது. வேறு லெவல். இவன் என்ன பண்ணுறான்? நம்மளும் லைட் அடித்து காட்டுவோம். என்வாட்ட மட்டும் லைட் இருக்கா? நான் வாட்டுக்கு ஓரமாக தானே வரேன். டிஸ்கே 12 கிலோமீட்டர்ஸ். ஓ, இதுலேருந்து அப்படியே மேலே ஏறுதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். தூசி பாருங்கள், எவ்வளோ தூசி! இதெல்லாம் மணலாக தானே இருக்குது, அடிக்கிற காற்றுக்கு அப்படியே பறக்குது. ஐயோ, இந்த அழகு என்னால் ரசிக்காமல் இருக்கவே முடியலையே. இங்கே பாருங்கள் அந்த மேகத்தெல்லாம் பாருங்கள், என்ன கலரில் இருக்குன்ட்டு. என்னம்மா அழகு, கொட்டி கிடக்குயா! ஏதோ ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது பாருங்களேன். அதை பார்க்கும்போது வேறு லெவலில். என்னால் திரும்ப காட்டுறா காட்டுறாள். எப்பிறதோட ஆள் இதை காட்டுறதால கை ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஆன் பண்ண போயிடுது. நண்பா, டிஸ்கெட்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அடி ஓட்டுனா ஓட்டு, மரண ஓட்டு, செம ஓட்டு, செம்ம டிரைவ். இந்த மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா, நமக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சுன்னா சும்மா அடித்து தெரிய விடுவேன். உங்களுக்கே தெரியும்ல அப்படின்ட்டு. இங்கிட்டு போனால் டிஸ்கெட் மானஸ்ட்ரி, அது எல்லாமே நம்ம காலில் போய் பார்க்கலாம். அந்த புத்தா 106 ஃபீட் உள்ள புத்தா ஸ்டாச்சு ஒன்று, அதுக்கப்புறம் தலை லாமா ரெசிடென்ஸ் ஒன்று, 600 ஓல்டு டிஸ்ட்ரிக்ட் மானஸ்ட்ரி, 600 இயர்ஸ் ஓல்டு டிஸ்கெட் மானஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். I am from Kanyakumari. I am so happy. Very well, you can see now how I came. I just told Chandresh, when we reach, then you just keep rest and take dinner and all this.
Love you. This location, this view, and this bike. Wow, man. Yeah. Thank you so much, man. Thank you so much. Surely. You bought a saddlebag for this? Yeah, I'm in Leh. We stayed at Leh. My baggages are in Leh. We are recruiting a circuit on the return to Leh, and then we return to Jammu Kashmir, Killer Kiswar, and then return to Amit. Okay. Are you a group member in Facebook, that Java group? I am a YouTuber, KR Motovlogs. In Insta? Yeah, in Insta? Yeah. Are you subscribed? Oh, you. Thank you so much. Thank you. Okay, bro. Huh? அவனுங்களும் இந்த வண்டி வச்சுருக்காங்களாம். நான் வந்தேன்ல, அதை பார்த்துட்டு பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஆளுங்களா. அதுக்கப்புறம் அவரும் என்னை ஃபாலோ பண்ணுறாப்லையா. ஆமாம், அவர் வச்சுருக்கார என்னோட சப்ஸ்கிரைபரும் கேஆர் மோட்டர் பார்க்கு காட்டினோடனே, ஓ சப்ஸ்கிரைபர் சேனல் அப்படின்றாரு. ஆனால் செம்ம ரைடில் அடித்து தெரிவிக்க விட்டாச்சு. ஆமாம், ஓகே நண்பா, நல்லபடியாக வந்து டிஸ்கிட் வந்து ரீச் ஆகிட்டோம். செம்ம ஸ்ட்ரெச்சு, நானும் போய் ப்ரோ சும்மா அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டோம். நீங்கள் கடைசியாக அவர் பேசினதை பார்த்துருப்பீங்க, அவர் பேசினதுலேயே தெரிஞ்சிருக்கலாங்க எப்படி வந்தோம் அப்படின்ட்டு. செம்ம ஏற எடுத்து பண்ணோம். ஓகே, இப்போ ரூம் வந்து எடுத்தாச்சு, சாப்பாடுலாம் இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தோம். சாப்பிட போகிறோம், படுத்துட்டு அப்படியே மட்டையாக வேண்டியதான். காலையில் நிறையா சுற்றி பார்க்க வேண்டிய இருக்குது. ஹந்தர் போகணும், ட்ரிப்புக்கு போகணும், திரும்ப வந்து ஏடிவி ரைடு வேறு பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அதுக்கு அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு போய் சீக்கிரம் தூங்கணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் சார் எல்லாமே பண்ணிடுங்க. நம்மளோட ட்ரீம் இது மட்டும் இல்லை, ஒன்றும் நிறையா இருக்குது. இது வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இனிமேல் போக போக வந்து நிறையா நான் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் நம்ம வந்து பக்காவாக சூப்பராக செமையாக செஞ்சு முடிப்போம். ஓகே, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை, பாஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், லவ் யூ ஆல், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.